ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு சோலோ மேட்ச் விளையாட போறோம். சரி வாங்க, ஸ்டேட்டை வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ, பைப்புல அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நான் வந்து மின்னல இறங்கி மேல பார்த்தா ஒருத்தவனையும் காணும். இங்க சண்டை போட்டுக்கிறீங்களா? தம்பி தான் ஃபர்ஸ்ட் பண்ணி நமக்கு, அவ்வளவுதான். தம்பி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி போட்டாச்சு, நமக்காகவே வந்து மாட்டானா ஐயா. அதுக்கப்புறம் இங்க ஒரு எனிமி வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தா, அதே ஓடுறா பாருங்க. தம்பி எங்கடா வரடே, உன்னை பாத்துட்டேன்டா. நானும் எமோட் எல்லாம் போட்டு போறேன், தம்பி நம்மள மதிக்கவே மாட்டான்டே. எவனோ ஒருத்தவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே, அவன மதிப்பும் மதிக்கவே மாட்டான். இவன முடிச்சிரும் பின்னாடி எவன வரான்டே, எவன்டா அவன் விஷ கிருமி. ஹலோ பாத்தீங்களா, ஸ்லீப்பர் செல்மாண்டியா பின்னாடி வெயிட் பண்ணிட்டே இருக்கான் உங்களுக்கு. தம்பி தம்பி உங்ககிட்ட கண்ணு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ. கண்ணு இல்லாம என்கிட்ட ஏதாச்சும் சிம்மி சேவை பண்ண பார்த்தா எவனா மூடி வைக்கிறது. இவன முடிச்சிரும் தம்பி, பின்னாடி கண்ணு இல்ல, மரத்தடியில ஒழிஞ்சிட்டான். இவனை பாத்துனவா, மரத்துக்கு முடி ஒழிஞ்சிருக்கியா? சரி தம்பி கிட்ட கொஞ்ச நேரம் அமௌண்ட் போட்டு வாடா வாடே, நல்லா வந்தானா? ஏதாச்சும் சிம்மி சேவை பண்ணா அவனை போட்டு தள்ளிட்டு போடுவான் பாத்தியா. தம்பி அமௌண்ட் போடுறான், சரிங்க. தம்பி கிட்ட வந்து நம்ம ஷார்ட் கன் கொடுத்துறோம். தம்பி ஷார்ட் கன் எடுத்துக்கவா, வந்தா எடுத்துக்கவா, உனக்காக தான் போட்டேன், எடுத்துக்கோ. போனா போதும், பச்சை புள்ளியா இருக்கேன்னு விட்டு தரேன், இல்லைனா அவனை போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்க ஒரு எனிமி வந்தான், சரி நம்ம ஊக்க அங்கே போட்டு அவனை முடிச்சலாம் தான் பார்த்தான். அதுக்குள்ள பார்த்தா நம்ம கூட ஒருத்தன் வந்தாலும் அவனை முடிச்சிடான்டே. அவனே அப்பாவி புள்ள, அவனை போய் போட்டு தள்ளிட்டாடா, ஏன்டா இப்படி பண்ற? அதுக்கப்புறம் கடைக்கு போனன்றதுனால போனை வந்து நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஒரு மூணு நிமிஷம் அப்புறம் தான் வந்தேன், நல்ல வேலை அவனை கண்டுபிடிக்கல. எவனாச்சும் கண்டுபிடிச்சிருந்தா நம்ம அசால்ட்டா கில் பண்ணிட்டு போயிருப்பான். இன்னும் கொஞ்சம் லக் இருக்கு நமக்கு, இன்னும் கொஞ்சம் லக் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒருத்தர் வந்தான், இன்னும் ஒருத்தவங்க சுத்தி இருந்தான், அவனையும் முடிச்சிடும். தம்பி வந்து இவனை குறி வச்சிருந்தா, இன்னும் ஒருத்தங்கிறா அதே இருக்காம தம்பி, இவனையும் முடிச்சிடும், அவ்வளவுதான். இதோ அஞ்சு கில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்க ஒரு கைப்பில் வந்து மாட்டினா, சரி தம்பி பாக்குறது கொஞ்சம் பாவமா இருக்கு, கார் எடுத்துட்டு போவான். நம்மள அவன் கூட கார் எடுத்துட்டு போயிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தம்பி நம்மள சுடுறதே குறியா இருக்கான், காரையும் கொடுத்துரு, அவன் காரையும் அவனே கொடுத்துறான். டே பைத்தியம், ஒழுங்கா கார் எடுத்துட்டு போயிடுற தம்பி, நானும் வந்துருவேன் சொன்னா கீழ. தம்பி நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். டே சொன்ன கேள்றா, நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா தம்பி நம்மளை கொள்ள பாக்கிறான். கிரனேட் போட்டு நம்மள போட்டு தள்ள பாக்கிறான். தம்பியை போட்டு தள்ளுறோம், அமௌண்ட் போட்டு தம்பி லைட்டை வெளியவா, கொஞ்சம் கொஞ்சம் தலையை எடுப்ப தம்பி, அவ்வளவுதான். தம்பியை முடிச்சாச்சு. நம்ம கிட்டே விளையாட்டு காட்டுறான், நான் ஒழுங்கா கார் எடுத்துட்டு போக மாட்டேன் தம்பி. இது ஆறு கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்க ஒருத்தர் வந்தா, தம்பிக்கு அமௌண்ட் போட்டு முடிச்சிருமா? தம்பிக்கு இந்த அமௌண்ட் போட்டு, கனடி அமௌண்ட், டே வெளியே வாடே, வெளியே வந்து பாரு. தம்பியும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மாட்டுற எல்லா கைப்பிள்ளைங்களுக்கும் அமௌண்ட் போட்டு போட்டு தருவேன். இங்க ஒருத்தன் மாட்டினா, நான் வந்து எமோட்டை கிளிக் பண்ண, ஆனால் எமோட் வந்து ஒர்க் ஆகல. அந்த டைம் வந்து டக்குனு ஒர்க் ஆகும், நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால டக்குனு ஒர்க் ஆக மாட்டேது. இங்கே ஒருத்தர் இருக்கா, தம்பிக்கு எமோட் போட்டு போட்டு தருமா, அவ்வளோதானா. தம்பி தப்புச்சிட்டான்டா, தப்பிச்சிடான், ஜஸ்ட் மிஸ்டர் தப்பிச்சிடான், பரவாயில்லடே, உனக்கு கொஞ்சம் லக் இருடா இன்னைக்கு. தம்பியை வந்து பேனில் அடிச்சு போட்டு தள்ளுறோமா? தம்பி நில்றா, கொஞ்சம் நில்றாடே, கிரீன்லாம் தூக்கி போகிறான்யா. தம்பி ஷார்ட் கன் வேறு வச்சிருக்கான், டே கொஞ்சம் கிட்ட வாடா, கிட்ட வந்து தான் போட்டு தரலாம். தம்பி வேறு எட்ட ஓடான், நில்றாடே, நானும் தலையில தான் குறி வச்சு பார்க்குறேன், அடி விட மாட்டுதே தம்பி. இதுக்கப்புறம் தம்பிக்கு வேலைக்காகாது, இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கும். டே தம்பி சொன்னா கேள்றா, இதுக்கப்புறம் செட் ஆகுது. ஏன்னா தம்பி வந்து லாங் ரேஞ்சில் போயிட்டான். இவடே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போனால் போதே உனக்கு வித்தியாசமாக போட்டு தரான்னு பார்த்தா நீ உன் சாவை நீயே தேடிக்கிற. தம்பி வாடா, கரெக்டாக உடைக்கிறான் பாருங்க, நமக்காக உடைக்கிறாயா. தம்பி வந்து முடிச்சா, இரு ஒன்பது கில்லு, இன்னும் ஒரு மூணு பேர் இருக்கானுங்க. மூணு பேருக்கு நம்ம வந்து அமௌண்ட் போட்டு போட்டு தர பார்க்கும். இங்கே ஒருத்தர் இருக்கான், டே ரெடி கொஞ்சம் ரா, ஏன்டா அதுக்குள்ள போட்டு தர பார்க்குற. தம்பிக்கு இப்போ அமௌண்ட் போட்டு இருங்க, அமௌண்ட் ஒரு ஒர்க் ஆக முடியாது, அமௌண்ட் போட்டாச்சு, அவ்வளோதான் தம்பி முடிச்சாச்சு. அந்த வேற மொபைல்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டெலாம் பண்ண முடியல. ஏன்னா அமௌண்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. தம்பி இன்னும் ஒருத்தர் இருக்கா, இருங்க இவனையும் முடிச்சிடும், அமௌண்ட் போட்டு போட்டு தரலாம், வேணாம் சாதனம் போட்டு தரலாம். தம்பியை போட்டு தெளிச்சு லாஸ்ட் ஒருத்தவன் தான் இருக்கான், இவனுக்கு வந்து நம்ம அமௌண்ட் போட்டு போட்டு தர ட்ரை பண்ணுவோம். தம்பி டே எங்கடா இருக்கடே, உனக்கு அமௌண்ட் போட உனக்கு போட்டு தர மாட்டேன். தம்பி அங்கே அப்படியே இப்போ பாருங்க, இப்போ பாடுறா, அடியே போடுறான். 12 கில் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து சூப்பராக போய் வாங்கியாச்சு. நம்ம வந்து அடுத்த ஒரு சோலோ மேட்ச் போயிட்டு அதில் மாட்டவன்லாம் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து அடுத்த சோலோ மேட்ச் வந்துடுறேன். இந்த மேட்ச் வந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் இறங்கி ஓடிட்டான், அதே ஓராமருங்க செல்ல குட்டி, எங்கடா தப்பிச்சு ஓடுற. தம்பி வந்து முடிச்சாச்சு, இறங்கி ஓடாறாமா, நம்மகிட்ட தப்பிச்சு ஓட முடியுமா? தம்பி வந்து முடிச்சாச்சு, இப்போ போய்ட்டு டோக்கனை கலெக்ட் பண்ணி வெஸ்டியல் மட்டும் வாங்கி, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். என்னால் வரமான போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். டே என்னடா இது, லேண்ட் பண்ணி எனக்கு டோக்கன் கொடுங்க, டோக்கன் இருந்தால் கொடுங்க, இங்கே டோக்கன் இருக்கா, டோக்கன் இல்லை, பரவாயில்ல, உள்ள போய் தேடிப்பாங்க, உள்ள கண்டிப்பாக இருக்கும். இங்கே அவனோட எனிமோட யாரா, தம்பி எங்கடா எங்கே போறீங்க, தம்பி எங்கே இவ்வளோ அவசரமாக போறீங்க? தம்பியை முடிச்சிச்சு, தம்பி டோக்கன் வச்சிருப்பான் நினைக்கிறேன். தம்பி டோக்கன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன், ஒரே ஒரு டோக்கன் வச்சிருக்கேன், ஒரு டோக்கன் வச்சு நான் ஆடா பண்ண போறேன், பரவாயில்ல, யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்ல ஒருத்தன் ஓடிட்டு இருந்தா, நான் பார்த்தேன் தம்பி இப்பதான் இங்க ஓடி இருந்தா, ஆளை காணும், அதுக்குள்ள எங்கடா ஒன்னதே இருக்க பாருங்க. தம்பி தம்பி முடிச்சிடும், தம்பி என்கிட்ட தப்பிச்சு விட பத்தல, உனக்கு இது தேவையா? தம்பிகிட்ட உட்காந்து மொத்த லூட்டி அடிச்சிருந்தேன், நான் மொத்த லூட்டி அடிச்சிடும். அதுக்கப்புறம் இங்க ஒருத்தன் ஓராமருங்க, தம்பி முடிச்சிடும், தம்பி எங்கடா ஒரே, நீ இங்கேயும் தப்பிக்க முடியாது, தம்பிக்கு செம டேமேஜ், பரவாயில்ல, தம்பி கிட்ட போய் முடிச்சிடும். தம்பிக்கு ஆல்ரெடி 100 டேமேஜ் கொடுத்தாச்சு, ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வாரம் ரெடி ஊக்காங்க, போட்டு வந்தான போட்டு தள்ளுவா. தம்பி குளுவாளுக்கு பின்னாடி இருக்கான், டே கொஞ்சம் வெளியவாடா, லைட்டை வெளியவாடா, தம்பி லைட்டை வெளியவா, தலையை கட்டுறேன். தம்பி தலையை கட்டான், முடிச்சாச்சு. அதுக்குள்ள இன்னொருத்தன் பார்த்துட்டேன். தம்பிலாம் மோசமான பைப்பில் நம்ம உட்காந்து லூட்டு போடுறோம், நம்ம போட்டு தள்ளி போடுவோம், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தம்பி டே வரங்க, தலை தெரிந்து போறே, லைட்டாக தலை தெரிந்து போறா, தலை தெரியுதுமே நிற்கிறான், இருங்க வச்சு. தம்பி முடிச்சாச்சு, தம்பி தலை தெரியுமே நிற்கிறான், பைத்தக்கார பையன், டே ஒழிஞ்சிருக்க, ஒழுங்காக ஒழிஞ்சிருக்க வேண்டியது, தலை தெரிய மாதிரி ஒழிஞ்சிருப்ப, இப்போ கொஞ்சம் லூட்டை பொறுக்கிட்டே அவன் கிட்ட இருக்க லூட்டையும் பொறுக்க வேண்டியது. தம்பி கிட்ட சுத்தமாக லூட் இல்லை, கொஞ்சம் கூட லூட் வச்சு இல்லை, பைத்தக்கார பையன் லூட்டெல்லாம் வந்திருக்கான், அவன்கிட்ட போய் பொறுக்கும். டே எவனா உள்ள இருக்கு, தம்பி எவனோ ஒருத்தர் உள்ள உட்காந்து, ஏன்டா டே
ஹாயா உட்காந்து ரூட் போறிட்டு இருக்கியா தம்பி, உட்காந்து எவனேன்னு தெரியாம செவனேன்னு உட்காந்து ரூட் போறிட்டு இருக்கான். ஏன்னா தம்பி உள்ளதான் ஒருத்தர் இருக்கானே பாக்கணும், கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஒருத்த முடியாதா? இவனை போட்டதுல நம்ம ஒரு 7 கிலோ வந்துடும். தம்பி வந்து குரோனா போட்டு தப்பிச்சானே, கையில வேற கிரினேட் இல்ல, இருந்தா கூட தூக்கி போட்டு போட்டது இல்லையா? ஆனா கையில எதுவுமே இல்ல, சம்மன் ஏற்ற பச்சு நாடா பண்ற தப்பிச்சு ஓட்ட முடியாது, வழி இல்ல. தம்பி தப்பிச்சுட்டு ஓட்டான், அவனும் ஓட்டான், தப்பிச்சு ஓட்டான், நம்மளும் தப்பிச்சு ஓட்டணும். அதுக்கப்புறம் நானும் வளைச்சு வளைச்சு தேனா தம்பி வந்து எங்க இருக்கானே தெரியாது. நினைக்கிறா தம்பி குரோல் போட்டு நிக்கிறான், இவன் வேற எனிமி போல இருக்கு. தம்பி வேற எனிமி, அவன் வந்து முடிச்சாமல் இருக்கு, நம்மகிட்ட ஒரு தப்பிச்சாலும் அவனை முடிச்சாமல் இருக்கு. நம்ம இவனை முடிச்சு 7 கிலோ எடுத்துறவனே தம்பி வந்து மரத்து பண்ணி ஒழியறானா? ஒழியறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கல அவனுக்கு. தம்பி ஏன்டா இந்த மாதிரி இடத்துல வந்து ஒழியறியடா, நம்ம லூட்டு பொறுக்கிட்ட நம்ம அடுத்த கிடைக்க முடியும். அதுக்கப்புறம் இங்க ஒரு கைப்பில் வந்தான், இவனையும் முடிச்சாச்சு. மேடம் வந்தாங்க, மேடம் வந்து முடிச்சாச்சு, 8 கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 21 பேர் இருக்கானுங்க, ஒரு 15 கில் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்க அவன் லேண்ட் பண்ணி வச்சிருப்போம், எவனோ ஒருத்தவன் லேண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்டா வரம் போறோம் பாவம் இல்லையா, எவனே வச்சு ஒருத்தன் போட்டு தள்ளதே குறியா இருக்கானுங்க. அவன் பண்ணு வரவன் செவனு போயிட்டு இருப்பான்ல, லேண்ட் பண்ணி வச்சு அவனை வேற போட்டு தள்ளணுமா? ஏன்டா இப்படி இருக்கீங்க, இப்படிதான் விஷக்கிரிமியா நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க, லேண்ட் பண்ணி வச்சு போட்டு தள்ளுறது. அதுக்கப்புறம் ஒரு பச்சை சட்டை வந்து நம்மள்ட்ட மாட்டிக்கிறான், தம்பி வந்து ஸ்னைப்பர் வச்சிருக்காரமா, ஏன் முக்கிற தம்பி தேவரங்கிற தம்பி ஸ்கைலர் போறான்டா. தம்பி வந்து முடிச்சாச்சு, தம்பி ஸ்கைலர் போட்டான், கொஞ்சம் லேட்டா போட்டான், ஆனா நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்டா தம்பி போட்டதான் போட்டா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருக்கலாம்ல, லூட் எல்லாம் பொறுக்கிட்டேன், நம்ம கொஞ்சம் லூட்டு தேவைப்படுது. ஏன்னா நிறைய மெடிக்கல் குளோல் நிறைய இருக்கு, 17 குளோல் இருக்கு, மெடிக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்டா அவங்க நாம தண்ணி இருக்கான், தம்பி ஆஃப்லைன் பிளேயரா, தம்பி பாவம் போல 192 டேமேஜ், 2 உயிரில் வந்து தம்பி உயிரோட இருக்கான். பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் லூட்டு போட்டு கிளம்போம். தம்பி டேய் ஆன்லைன் வந்தனா அண்ணனை கொஞ்சம் நினைப்பு வச்சுக்க புரியுதா, மெடிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு போற மாதிரி வச்சுக்கோ வச்சுக்கோ. 2 மணிக்கிட்டு 2 மணிக்கிட்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, இருந்தாலும் உனக்கு போட்டு போறா பாத்துக்கடே எடுத்துக்கோடே. அப்புறம் அண்ணனை வந்து லாஸ்ட்டாக போட்டு தள்ளக்கூடாது, புரியுதா? உனக்காக உயிரை கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆனால் தம்பிக்கு வந்து 2 HP மட்டும் தான் இருக்கு. தம்பி வந்து ஜோனை வரத்துக்குள்ள ஆன்லைன் தானே தப்பிச்சிடும், டே சீக்கிரம் வந்து எல்லாம் மாட்டிப்படா. அதுக்கப்புறம் தம்பி வந்து ஒருத்தன் போட்டு தள்ளான், நான் மேப்பில் பார்த்தேன், எவனோ ஒருத்தன் நம்ம தம்பி வந்து போட்டு தள்ள. ஏன்னா டே பாவண்டா அவனே ஏன்டா சுட்ட, அவனுக்கு வேற 2 எழுத்துதான் இருந்துச்சு இல்லை. தம்பி வந்து ஒரே புள்ளில் போட்டு தள்ளிருப்பான், அவனே ஒரு பச்சை புள்ள நெட்டு கட்டாயின்ட்டுருக்கு, அவனை வந்து போட்டு தள்ளுற. தம்பிக்கு ஒரு பிளானை போகிறான்டா, தம்பி வந்து கண்டிப்பாக லூட் அடிக்க வருவான்ல, அப்போ வந்து ஜோன் வந்துருச்சா, டேஞ்சர் ஜோனே, தம்பி ஓடி போயிடும். இவனை வந்து நம்ம உடவே கூடாது, ஒரு பச்சை புள்ளையே 2 HP வச்சுதானே போட்டு தள்ளிருக்கான், அவனே பாவண்டா, அவனே ஏன்டா போட்டு தள்ள. இவனுக்கு வந்து ஒரு பிளானை போடுமா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ சைஸ் வச்சுக்கான, ப்ரீ சைஸ் வச்சா தான் தம்பிக்கு வந்து ஹெட்டிலே போட முடியும், வரையே ப்ரீ சைஸ் வச்சுட்டு உனக்கு போட்டதெல்லாம் போட மாட்டேன்டா. அந்த பச்சை புள்ளி அநியாயமா போட்டு தள்ளிட்டு போயிட்டேடா. தம்பியை தலையில கூறி வச்சு, தம்பி நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சாயா? கண்டுபிடிச்சான். நம்ம ராஜதந்திரன் அனைத்தையும் வேஸ்டா போச்சு, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பிளான் போட்டு வந்தா தம்பி நம்ம இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டான். பரவாயில்லடா, அவன் கொஞ்சம் அறிவிற்கு ஒத்துக்கிறான். டேய் டேய் நான் முக்காசி டேமேஜ் கொடுத்துறேன், என்ன நம்மள காலி பண்றான் தம்பி, டேய் உன்ன பழி வாங்க வந்தா நீ என்ன பழி வாங்கிருப்ப, பரவாயில்ல பாத்துக்கண்டா, உன்ன போட்டதெல்லாம் போட மாட்டேன், ஒரு அப்பாய் புள்ளி போட்டு தள்ளிட்ட வெளியே வரடே, வெளியே வந்து போற. அவ்வளவு தம்பி முடிச்சாச்சு, 10 கில் பண்ணியாச்சு. இதில் வந்து 10 கில் பண்ணியாச்சுன்னு ஒரு 5 பேர் கில் பண்ணா ஒரு 15 கில் பண்ணிடலாம், பரவாயில்ல 15 கில் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்க ஒரு பைத்தியக்கார பையன் பைக் எடுத்துட்டு வந்தானா, பைக் எடுத்துட்டு வந்தவனுக்கு தம்பிக்கு மேலேத்தல மேலேத்து தெரியாம எதுக்கிற பைக் எடுத்துட்டு வேற நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிடா. இதுல 11 கில், இன்னும் ஒரு 4 பேர் கில் பண்ணா போதும் நமக்கு 15 கில் வந்துடும். ஆனா அதுக்குள்ள எனிமிங்க பட்டு பட்டு செத்துறானுங்க. வந்து ஜோன் ஓரத்துல தேடிட்டு இருந்தேன், இங்க ஒருத்த நம்மள போட்டுல ட்ரை பண்றா, தம்பி என்னைய போட்டுல ட்ரை பண்றியா, அந்த 4 கிலோ நீனு ஒருத்தன வாடா, கன்ஃபார்ம் அந்த 4 கிலோ உன்னையும் ஒருத்தன போட்டு சேர்த்துறவா. தம்பி நம்ம என்ன விளையாட்டு காட்டுறான், பரம்பரெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கியா நீ, கொஞ்சம் வெளியே வந்தா கூட தம்பியை போட்டு தெரியல, ஆனா தம்பி வந்து மேல வரமாட்டான், தம்பி டவுன்ல இருக்கான், தம்பி மேல வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம், மேல வரடே நீ மேல வந்து போறா, வரான் வரான் மேல வரான். இப்பதான் அவனுக்கு சம்பவமே இருக்கு, என்ன தைரியம் தான் என்னைய போட்டுதல பாக்குற தம்பி, அவ்வளவுதான். கிரினேட் தூக்கி போட போறியோ, கிரினேட் நான் இருக்கிறத தூக்கி போறான், அங்கேயாண்டா தூக்கி போடுற தம்பி முடிச்சா, 12 கிலோ இன்னொரு 3 பேர் இருக்காங்களா, இனிமே ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க, அந்த 4 பேர்ல 3 பேரை போட்டு தள்ளணுமா, பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம். 15 கிலோ எடுக்காம நீ கொடுத்து கிடையாது, இங்க ஒருத்த நம்மள போட்டு தள்ள பார்த்தா தம்பியை முடிச்ச தம்பி, அவ்வளவுதான். இதுல 13 கிலோ இன்னும் ஒரு 2 பேரை கில் பண்ணா நமக்கு வந்து 15 கிலோ வந்து பண்ணிடலாம். அதுக்குள்ள எவன்ட்டு நம்ம மாட்டாம இருக்க, நம்மள எவனாச்சும் போட்டு தள்ளிட்டானா கொஞ்சம் உஷாரா தான் வரணும், லாஸ்ட்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கும். இங்க ஒருத்தோடைய இவனை முடிச்சிடும், இவனை கில் பண்ணா நமக்கு 14 கிலோ வந்துடும். தம்பி வாடா, 14 கிலோ இன்னும் ஒருத்தம் தான் இருக்கா, அவனை கில் பண்ணா நமக்கு 15 கிலோ வந்துடும், நமக்கு பூயா வந்துடும். ஆனா அவங்க கொஞ்சம் உஷாரா தான் வரணும், லாஸ்ட்ல கொஞ்சம் உஷாரா தான் வரணும், எப்பயுமே லாஸ்ட் கொஞ்சம் உஷாரா வரலாம் தான் தப்பிக்க முடியும். நம்மள்ட விட கிரினேட் இல்ல, ஆனா கிரினேட் இந்த மேட்ச்ல எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு தெரியல, கையில் இருக்கிறது 3 லேண்ட் மைன், இந்த லேண்ட் மைன் வச்சு வச்சு போன முடியாது, பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம். தம்பி கிரினேட் தூக்கி போறான், 1, 2, 3 வச்சாச்சுடே, இப்போ நீ லேண்ட் மைன்ல மாட்டிதான் ஆகணும், தம்பி வெளியவா வெளியே வெளியவா. கரெக்டா பிளான் பண்ண மாதிரியே தம்பி வந்து லேண்ட் மைன்ல மாட்டிக்கிட்டே நமக்கு வந்து பூயை வந்து விட்டு கொடுத்து போயிட்டா, தம்பி தேங்க்யூடா, எனக்காக கஷ்டப்பட்டு வந்து லேண்ட் மைன்ல மாட்டி எனக்கு பூயை விட்டு கொடுத்துட்டு போயிட்டுல, சரி ஓகே, இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பாய் பை, டேக் கேர்.